நமஸ்காரம். நம்முடைய பண்டைய பாரதத்தின் பொக்கிஷங்களாக விளங்குபவை சாஸ்திரங்கள். அதிலும் மீமாம்சை நியாயசாஸ்திரம், அதாவது தர்க்கசாஸ்திரம், இவை இரண்டும் நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். ஆனால் அதிலிருந்து நாம் வெகு தூரம் தள்ளி வந்துவிட்டோம். ஒரு சமூக ஊடகத்தில் கேள்வி வந்திருந்தது, அந்த கேள்விக்கு பதில் எழுதினேன். அப்படி பதில் சொல்லும்போது அதில் சில சொற்களை பயன்படுத்துகிறோம். முடிந்தவரை அனைவருக்கும் புரியும்படிதான் எழுதுவது வழக்கம். சில கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டுமானால் ஆங்கிலத்தில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிறா போலே தமிழிலோ சம்ஸ்கிருதத்திலோ உள்ள சில சொற்களை பயன்படுத்த வேண்டும். அந்த சொற்களோடு எழுதினால் அது புரிய வேண்டும். அந்த சொற்கள் புரியாதவரை கேள்விக்கு பதில் புரியாது. உள்ளம் குறுகுறுத்து கொண்டே இருக்கும். பதில் தெரியாதபடியால் ஏதோ ஒரு குழப்பம் நிலவும், அல்லது இதற்கு பதிலே இல்லை போல் இருக்கிறது என்கிற தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். இதற்கு கொஞ்சம் அந்த நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் தெரிந்திருந்தால் இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் புரிந்துவிடும். சயின்ஸா இருக்கட்டும் மேத்தமேட்டிக்ஸா இருக்கட்டும் அப்படித்தானே, அதற்குரிய சொற்கள் புரிந்தால்தான் சந்தேகம் விலகும். எதனால் இந்த சிறப்பான கல்வி நம்மை விட்டு போயிற்று? இன்னும் பாரதத்தில் தான் இருக்கிறது, எங்கும் போகவில்லை. கற்றவர்கள் பலரும் உள்ளனர், ஆனால் நம் பாடத்திட்டத்தில் அது இல்லை. யாரும் இது நீங்கள் படிக்க வேண்டாம் என்று தடுத்து விடவில்லை. தாராளமாக படித்திருக்கலாம், ஆனால் மெதுமெதுவே கடந்த 60-70 ஆண்டுகளாக இதன் பெருமை சொல்லப்படாமல் இன்னும் கேட்டால் சிறுமைப்படுத்தியே பேசிவிட்டோம். மொத்தமாகவே சம்ஸ்கிருதம் வடமொழி, அதை பற்றி குறை கூறி பேசுவது, நம்முடைய பண்டைய பொக்கிஷங்கள் எதுவோ அவையெல்லாம் ஒன்றும் உபயோகமில்லாதவை, இதனால் வாழ்க்கைக்கு பயனில்லை என்கிறா போலே சொல்லுவது, எக்காரணங்கொண்டும் அதை எந்த ஒரு பொதுவான ஊடகத்தில் சொல்லிக் கொடுக்காதபடி பார்த்துக் கொள்வது, அது எந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் பொதுவான படிப்பில், அதற்கென்ன இருக்கிற கல்லூரிகள் கற்றுக் கொடுக்கும், பொது படிப்பில் அதை சேர்க்காமல் தவிர்த்தது, இப்படி இது இத்தனையும் பல ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது. இப்போதை படிக்க வேண்டும் நாரான் நினைத்தாலும் ரொம்ப தள்ளி இருக்கிறோம். அவ்வளவு பொறுமை தேவை. ஆனால் படித்து அதன் பொருள் மனதில் தங்குமானால் பல கேள்விகளுக்கு, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை தெரிந்துவிடும். நாம் நினைக்கலாம் தர்க்கத்தை படித்துவிட்டு வேலைக்கு போக முடியுமா என்று. போய்கொண்டுதான் இருந்தனர், ஆனால் அதுவும் காலப்போக்கில் அதற்கென்று வேலை இல்லாமல் போய்விட்டது. அது கூட வேண்டாம். நாம் வேலை பார்க்கும் இடத்தில் இன்னும் எவ்வளவோ சிறப்பாக செயல்பட இந்த சாஸ்திரங்கள் நமக்கு உதவும், வேதாந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள உதவும். ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு விடை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறோம். அப்படி அல்ல. உள் மனது அதுக்கு எவ்வளவு ஏங்கும், அதற்கு பதில் தெரியாவிட்டால் நம் வாழ்க்கையே ஏதோ கேள்விக்குறியை போல இருக்கும், ஏன் ஏன் ஏன்னு தோன்றிக்கொண்டே இருக்கும். இதே பௌதிகத்திலோ ரசாயனத்திலோ கணக்கு பாடத்திலோ ஒரு பதில் தெரியாவிட்டால் ஒன்றும் தூக்கம் வராமல் எல்லாம் தவிக்க மாட்டோம். ஆனால் இது அப்படி அல்ல. நம் வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம், நம்மை அறியாமல் நல்லது நடந்திருக்கலாம், நாம் எதிர்பாராமல் தவறானது நடந்திருக்கலாம், இதெல்லாம் ஏன் ஏன்னு தவிப்போம், தூக்கம் வராது.
அதற்கு பதில் இருக்கும். ஆனால் அந்த பதில் வேதாந்தம் சொல்லும் போது அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு இந்த அடிப்படை ஞானம் தேவை. அதுதான் பாரதத்தினுடைய சிறப்பே. அதனால்தான் சாந்தி நிலவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மால் சாந்தமாக இருக்க முடியும். எப்படி? கேள்விகளுக்கு விடை தெரிந்து விடுமானால், தெளிவு ஏற்பட்டு விடுமானால். அந்த விடை தெரிவதற்குண்டான வழிகள் தான் அடைக்கப்பட்டு வருகின்றன. எல்லா இடத்திலும் குளங்கள் இருக்கும். ஆனால் குளங்குக்கு வருகிற தண்ணீர் வருகிற ஊற்றுவாய் அடைக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் எவ்வளவு தூர்வாரினாலும் தண்ணீர் நிற்க மறுக்கிறது. ஊற்று இருக்க வேண்டுமே, அதது வந்து சேர வேண்டும். அதேபோல் நம் வாழ்க்கைக்கு வேண்டிய ஊற்றுவாயர் இதை போல சில பொக்கிஷமான கல்வி முறைகள். அதை விட்டுவிட்டு நாம் எங்கோ எதையோ தேடிக்கொண்டிருந்தால் கிட்டாது. அதனால் இப்போதும் கெட்டுப்போடைவிடலை. ஆரார் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அது அறிந்திருப்பார்களோ, உங்கள் பாடத்திட்டத்தில் பிள்ளை பெண்கள் அவர்கள் படிக்கும்போது எப்படியோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாவது கற்று அதுக்கு அருகே வருவதற்குண்டான முயற்சியால் செய்வோம். அதில் பிஹெச்டி வாங்க வேண்டும்னு நான் சொல்லவே வரவில்லை, தேவையும் இல்லை. ஆனால் கொஞ்சமேனும் அவற்றை கற்க வேண்டும். அப்போதுதான் தெளிவு ஏற்படும். ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையிலேயே சாந்தி நிம்மதி நிலவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.